ரியல்மிலேருந்து ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக லான்ச் பண்ணதில் ஒன் ப்ளஸோட புல்லட் சிஜெட் ஏஎன்சியும் இந்த நெக் பேண்டுமே நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த நெக் பேண்ட் எப்படி இருக்குது, இந்த நெக் பேண்ட் பர்ச்சேஸ் பண்ணலாமா வேணாமா, அதுதான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் அந்த ரியல்மியோட ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3. இந்த நெக் பேண்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷன் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. பார்க்குறதுக்கு சரி, நீங்கள் கழுத்தில் வியர் பண்ணியிருக்கும் போதுமே இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பர்டிகுலராக. ஆனால் இதோட டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பழைய நெக் பேண்ட் டிசைன்லாம் இருந்ததில் அதே மாதிரி ஒரு டிசைனில் தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி பில்டு குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பர்லாம் சொல்லிட முடியாது, ஓரளவுக்கு கொஞ்சம் ஓகேவாக தான் இருக்குது. ப்ளஸோட நெக் பேண்ட்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ஓரளவுக்கு இந்த இடத்துல ரவுண்டான டிசைன் கொடுத்துருப்பாங்க. அது வந்து கழுத்தில் இருக்கிறதுன்னு தெரியாது, நீங்கள் கழுத்தில் போட்டிருக்க மாதிரியே உங்களுக்கு ஃபீல் இருக்காது. ஆனால் இதை போடும் போது கொஞ்சம் வெயிட்டாக எனக்கு ஃபீல் ஆனிச்சு. கழுத்தில் எப்பயுமே ஒன்று வியர் பண்ணிட்டு இருக்க மாதிரியே எனக்கு தோணிட்டு இருந்தது. அது மட்டும் எனக்கு இதில் ஒரு மைனஸ் பாயிண்டாக தெரிஞ்சது. இதோட டிசைன் வந்து ஒரு மைனஸ் பாயிண்ட் தான், கம்ஃபர்டபுளாக சூப்பராகவே இருந்தது. ஆனால் டிசைனை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஒரு மைனஸ் தான் சொல்ல முடியும், கொஞ்சம் வேற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கலாம். இந்த நெக் பேண்டோட சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 13.6 டிரைவர் தான் கொடுத்துருக்காங்க, டைனமிக் டிரைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 360 டிகிரி ஸ்பேஷியல் ஆடியோ அப்படிங்கிற மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, பாக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது நிஜமாலுமே இந்த ஸ்பேஷியல் ஆடியோ எஃபெக்ட்டு இதெல்லாம் சும்மா கிமிக் தான், சும்மா மார்க்கெட்டிங்காக சொல்கிறாங்க அப்படின்னு தான் நானுமே நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஆனால் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்குமே சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே சூப்பராக இருந்தது. நான் நிஜமாலுமே சொல்லணும், நான் சவுண்ட் குவாலிட்டி வந்து இதுக்கு முன்னாடி நான் ஒன் ப்ளஸ் பட்ஸ் ஜெட்டூலாம் யூஸ் பண்ணியிருக்கேன், அதை விடவே எனக்கு சவுண்ட் குவாலிட்டி இதில் எனக்கு பெட்டராக தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் அந்த 360 டிகிரி எஃபெக்ட் வந்து நிஜமாலுமே என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. இதில் நிஜமாலும் ஒர்க் ஆகமா ஆகாதா அப்படின்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். உங்கள் மொபைல் ஃபோனில் அந்த ஸ்பேஷியல் ஆடியோ சப்போர்ட் இருந்துச்சுன்னா நிச்சயமாக உங்களால் இதை ஃபீல் பண்ண முடியும். இங்கே வியர் பண்ணி யூஸ் பண்ணும்போதே சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே கிறிஸ்பாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த சவுண்ட் குவாலிட்டியில் வர வாய்ஸாக இருந்தாலும் சரி, அந்த மியூசிக்கையுமே தனித்தனியாக பிரித்து சூப்பராகவே காமிச்சது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இதில் டியூனிங் சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. சவுண்ட் குவாலிட்டி ஒன் ஆஃப் த பெஸ்ட் நெக் பேண்ட்னு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் யூஸ் பண்ண நெக் பேண்டில் இதுதான் சவுண்ட் குவாலிட்டியில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு ஃபுல் வால்யூம் வச்சிங்கன்னா, இப்போ வர நிறைய நெக் பேண்ட்ஸில் வந்து கொஞ்சம் டிஸ்ட்ராக்ஷன் ஆகுது, அது ஒரு மாதிரி உங்களால் காதில் வியர் பண்ணவே முடியாது, அந்தளவுக்கு சவுண்டும் அதிகமாக இருக்கும், கேட்குறதுக்குமே அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஃபுல் சவுண்டு வச்சு கேட்டால் கூட உங்களால் நிச்சயமாக அந்த மியூசிக் என்ஜாய் பண்ண முடியும். அடுத்தது இந்த நெக் பேண்டோட கால் குவாலிட்டி. என்னை பொறுத்த வரைக்கும் பெஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போ லான்ச் ஆகிற நிறைய நெக் பேண்டில் கால் குவாலிட்டி ரொம்ப நல்லா தான் பண்ணுறாங்க, இதுலேயுமே ரொம்ப சூப்பராக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதில் அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஏஎன்சி தான், ஏஎன்சி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ ரீசெண்ட் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இது ஏஎன்சி அந்தளவுக்கு ஒர்க்காதான் கேட்டால் நான் கிடையாதுதான் சொல்லுவேன், ஏஎன்சிலாம் அந்தளவுக்கு சூப்பராக இல்லை. ஆனால் இதில் கால் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. உங்களுக்கு நாய்ஸ் எல்லாம் அதிகமாக பிக்கப் பண்ணுதான்னு கேட்டால் பிக்கப் பண்ணுது. நாய்ஸ் கன்சிலேஷன் நான் ஏற்கனவே ரிவ்யூ பண்ணது, எனக்கு ஒன் ப்ளஸோட புல்லட் சிஜெட்டிவ்லுமே நான் அதுதான் ஃபேஸ் பண்ணேன், இதுலேயுமே அப்படி தான். நாய்ஸ் கன்சிலேஷன் அந்தளவுக்குலாம் சூப்பராக இல்லை, ஓரளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கால் குவாலிட்டி நாய்ஸ் கன்சிலேஷன் இல்லாமலே நல்லா தான் இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் கால்ஸுக்கும் இது சூப்பராக தான் இருக்குது, எந்த குறையும் சொல்ல முடியல. ஆனால் ஏஎன்சி நாய்ஸ் கன்சிலேஷன்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு நினச்சி பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இது நிச்சயமாக அதுக்கு செட் ஆகாது. ஆனால் கால் குவாலிட்டி, நீங்கள் பேசுகிற கால்ஸ் வந்து அவங்களுக்கு நல்லாவே கேட்குது, அவங்க பேசுகிறது நம்மளுக்கு நல்லா லவுடாகவே கேட்குது. அடுத்தது இந்த நெக் பேண்டோட பேட்டரி லைஃப். பேட்டரி லைஃப் பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. பேட்டரி லைஃப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. ரியல்மி பட்ஸ் 2 வந்து உங்களுக்கு பேட்டரி லைஃப் வந்து ஓரளவுக்கு ஓகே தான் இருக்கும், ரொம்ப சூப்பர்லாம் சொல்ல முடியாது. ஒரு 2 வரைக்கும் இது யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே உங்களுக்கு சார்ஜ் அந்தளவுக்கு குறையிற மாதிரியே தெரியாது. ஆனால் ஏஎன்சி யூஸ் பண்ணால் கொஞ்சம் கம்மியாகுது, ஆனால் அந்தளவுக்கு இல்லை. நான் எதிர்பார்த்தால ஏஎன்சி யூஸ் பண்ணால் ரொம்ப கம்மியாகும் நினச்சேன், ஆனால் அந்தளவுக்கு கிடையாது. ஏஎன்சி யூஸ் பண்ணாலுமே இந்த நெக் பேண்டை நீங்கள் தாராளமாக 48 hours கிட்டே யூஸ் பண்ணலாம். அது எனக்கு இதில் ரொம்பவே பிடிச்சிருந்தது. பேட்டரி லைஃப் ரொம்பவே சூப்பராக பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இது கொஞ்சம் பெரிய டிசைனாக கொடுத்ததுக்கும் அதுதான் ரீசன் நினைக்கிறேன். பேட்டரி லைஃப் ரொம்பவே நல்லா இருக்கு. அதே மாதிரி கனெக்ஷன் இஷ்யூ இதெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஆனால் இதுலேயுமே அப்ளிகேஷன் சப்போர்ட் இருக்குது. இதில் வந்து நாய்ஸ் கன்சிலேஷனுக்காக உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. இந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே உங்களுக்கு நாய்ஸ் கன்சிலேஷன் ஆக்டிவ் ஆகும், டிரான்ஸ்பரன்சி மோடு எல்லாமே இந்த பட்டனை வச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ரியல்மி பட்ஸ் ஒயர்லெஸ் 3 பொறுத்த வரைக்குமே எனக்கு இந்த டிசைனை தவிர மற்ற எல்லாமே ரொம்பவே பிடிச்சிருந்தது. சவுண்ட் குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது, கால் குவாலிட்டியும் ரொம்பவே நல்லா இருக்கு. ஆனால் இந்த நாய்ஸ் கன்சிலேஷன் அந்தளவுக்கு ஒர்க் ஆகலை, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. மற்றபடி நல்லா கம்ஃபர்டபுளாகவும் இருக்கு யூஸ் பண்ண. பேட்டரி லைஃப்மே ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த நெக் பேண்ட் பார்த்தீங்கன்னா 1700-1800 இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கிடைக்குது. இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த நெக் பேண்டை நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். 2000 என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இதுதான் ஒரு பெஸ்ட் நெக் பேண்ட். நிறைய பேர் இந்த ரியல்மியோட பட்ஸ் ஒயர்லெஸ் 3 இந்த ஒன் ப்ளஸோட புல்லட் சிஜெட் ஏஎன்சியும் கம்பேரிசன் வீடியோ கேட்டிருக்கீங்க. கம்பேரிசன் வீடியோ ரொம்ப சீக்கிரமாக வரப்போது, அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கொஞ்சமாச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க.